வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெசில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறவங்க, ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக படிச்சுட்டீங்களோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தமிழுக்கு மட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நியூ புக் இல்லையா, புதுசு 2018 2019 2020 வந்துருக்கு இல்லையா, அந்த எடிஷன்லேருந்து தமிழ் மட்டும் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் சரிங்களா. ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி வினாத்தால் கொடுப்போம். சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 45 இயல்கள் இருக்குது, 45 டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே ஷெடியூல் லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்கோம், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் சொல்லிவிட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்லுவோம். கூகுள் பே நம்பர் வந்துன்னா 9629905190 சரிங்களா. இதை வந்து கூகுள் பே நம்பர், ஃபீஸ் வந்து 500 ரூபாய் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு பர்சனல் அமைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து குரூப்பில் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிடும். டெஸ்ட் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 29 இல்லையா, மார்ச் 29 முதல் டெஸ்ட்டு, 6th நியூ புக் லெசன் 1, ஒரு நாள் கேப்பு. 31ஆம் தேதி அடுத்த டெஸ்ட்டு, திருப்பி வந்து ஒரு நாள் கேப்பு, அடுத்த டெஸ்ட்டு 3ஆம் தேதி, ஒரு நாள் கேப்பு, 5ஆம் தேதி இன்னொரு டெஸ்ட். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு 6th முடிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், 7th முடிக்கிறோம், அப்புறம் 8th முடிக்கிறோம், அப்புறம் 9th முடிக்கிறோம், அப்புறம் 10th முடிக்கிறோம் சரிங்களா. ஜூலை ஜூன் மாதம் கடைசியில் எல்லாத்தையுமே முடிச்சிடும் சரிங்களா. கொஸ்டின் பேப்பர் எப்படின்னா ஃபில்லப் படிப்பிலக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி வினாத்தாள்கள், அனைத்து வினாத்தாள்களும் கோடிட்டு நிரப்புக்கு அடிப்படையிலேயே இருக்கும். உங்கள் விடைகளில் தெளிவுத்தன்மையை கொண்டு வரவும், உங்கள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தவும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் படிக்காமல் வந்து அப்படியே எழுதுறாங்க. இதே வந்து ஃபில்லப்பில் எழுதிங்கன்னா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டெஸ்ட் டைமில் தெரியல அப்படின்னா அது வந்து உங்கள் மைண்ட்லேயே நிற்கும். நம்ம அன்றைக்கி டெஸ்ட்டில் கொஸ்டின் பேப்பர் தப்பு பண்ண கொஸ்டின் இதுன்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே நிற்கும். அதுக்கு தான் சில பாடத்தில் படிக்க வேண்டிய முக்கியமான வரிகள் அனைத்துமே வினாக்களாக தொகுக்கப்பட்டிருக்கும். 90% இந்த வினாத்தாள்களை படித்தாலே போதுமானது. 100 டேஸ் டெஸ்ட் பிளான் இது சரிங்களா. ஜாயின் இருப்பவர்கள் இந்த நம்பர் தான், டவுட் இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. பெட்டர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கூட பண்ண தேவையில்லை. மொத்த டெஸ்ட் 50 டெஸ்ட், எல்லாமே வந்து பிடிஎஃப் அடிவில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சரிங்களா. ஆன்சருக்குமே கூட வந்துடும். 8 மணிக்கு டெஸ்ட், 6 மணிக்கு மேலே கொஸ்டின் பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. தமிழில் 100க்கு 100 வேணும்னு நினைக்கிறோம், இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இதை அப்படியே படித்து பாருங்கள், புரியும். மற்றபடி ஈஸி தான், ஈஸியாக நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் படிக்க வச்சிருவோம். 100 நாள் 45 லெசன் ரொம்ப ஈஸியாக படிக்க வச்சிருவோம். ரொம்ப கஷ்டப்படாமல் தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக படிச்சிடும். இந்த ஹவுஸ் ஒய்ஃபு, ஹோம் மேக்கர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் ஐடியில் படிக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னால் வந்து புக் எடுத்துலாம் படிக்க முடியல, நான் என்ன சார் பண்ணலாம், இந்த கொஸ்டின் பேப்பரையாச்சும் படிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு 90% சக்ஸஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா. உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, இது வந்து 10th தமிழில் நியூ புக் லெசன் 8 பெருவழின்னு சொல்லிட்டு 8வது இயல், 10th தமிழ் புக்கில் 8வது இயல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த லெசன் வந்து ஃபில்லப் அடிப்படை லைன் பைலாம் எடுத்துருக்கும். மேக்ஸிமம் எனக்கிட்ட இந்த கொஸ்டின் போதுமானது. இது தவிர்த்து நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் புக் எடுத்தால் போதுமானது சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெசனில் வந்து நம்ம வந்து 115 கொஸ்டின் எடுத்துருக்கோம். ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற 2 இயல், ஒரு உரைநடை, அப்புறம் அடுத்திருக்க இலக்கணம், எல்லாமே புக் பேக்லேருந்து எல்லாமே எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இதுவே போதுமானது, இதுக்கு மேலே நீங்கள் புக் எடுத்து படிக்க அவசியம் இல்லை. இதே மாதிரி தான் 45 லெசனுக்கும் 45 கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ. இது இல்லாமல் நம்ம 6th 10th வரைக்கும் லேப் அசிஸ்டன்ட் டெக்ஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கோம், சேம் ஒவ்வொரு லெசனுக்கு தனி கொஸ்டின் பேப்பர். அப்புறம் 6th 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்ருக்கோம், அதுவுமே கொடுத்துருக்கோம். வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே தமிழ் மீடியம் தான், நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு பண்ணலை சரிங்களா. தேங்க்யூ. வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். ஸோ அனைவருக்குமே வந்து ஒரு நல்ல நியூஸ், நல்ல விஷயம், குட் நியூஸ் கூட சொல்லலாம். ஃபுல்லாக பாருங்கள், இலவசமாக குரூப் 2 குரூப் 4 மினி பேட்ச் போய் தான் பார்க்க போகிறோம், ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஃப்ரீ மினி கோர்ஸ் குறிக்கோள்னு சொல்லிட்டு இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ப்ளே ஸ்டோர் போங்க, அன் அகாடமி லேர்னிங் ஆப் இருக்கும் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஓடிபி வரும். ஓகே, சப்போஸ் மெயில் ஐடி கேட்டாங்கன்னா அதையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான், எல்லாமே காசெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா சர்ச்சில் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுக்குன்னா ஸ்டேட் பிஎஸ்சின்னு ஒன்று ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளே போங்க. உள்ளே போயாச்சு சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ கோர்சஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கோர்சஸ்ன்னு இருக்கும். அந்த 3 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மெனு பார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு போனீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரீ லைவ் கோர்சஸ் ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
உள்ளே போயிட்டு இங்கே இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போயிட்டே இருக்கும். குரூப் ஒன் ப்ரிலிமரி, குரூப் டூ ப்ரிலிமரி, குரூப் ஒன் மெயின்ஸு, குரூப் டூ மெயின்ஸு, லேப் அசிஸ்டன்ஸு, டிஎன்பிசிஸ் நிறைய எல்லா எக்ஸாமும் ஒவ்வொன்றும் வீடியோ நிறையா போயிட்டே இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் போயிட்டே இருக்கும் சரிங்களா. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, எத்திக்ஸு, யூனிட் 8, யூனிட் 9, திருக்குறள், மெயின்ஸ் நிறையா போயிட்டு இருக்கும். அதில் இதே மாதிரி இந்த ஃப்ரீ மினி கோர்ஸஸும் இருக்கும் சரிங்களா. மார்ச் 24-25 ஸ்டார்ட் பண்ணுறாங்க குரூப் ஃபோர் விஏஓக்கு 2021 சரிங்களா. அதுக்கு நீங்கள் அந்த வீடியோவுக்கு தொட்டுட்டீங்க அப்படின்னா ரெஃபரல் கோடு கேட்பாங்க. ரெஃபரல் கோடு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காமராஜர். காமராஜர் KAMARAJER காமராஜர் இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஜில் ஆட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. மேக்ஸிமம் வீடியோ கிளாஸ் நிறைய கொடுப்பாங்க, PDF கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. இது நம்ம வந்து டைய போகிற வச்சதால் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நமக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் இருப்பீங்க, ஃப்ரீன்றதால ஜாயின் பண்ணிக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ஜில் நம்ம வந்து PDF கொடுத்து டெஸ்ட் கொஸ்டினை கொடுத்து வைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ கிளாஸ் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால் ஃப்ரீயாக வீடியோ கிளாஸஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அன் அகாடமி லேர்னிங் ஆப்பில் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். ரெஃபரல் கோட காமராஜர் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, குரூப் ஒன் ப்ரிலிமினரி, குரூப் டூ ப்ரிலிமினரி, குரூப் ஒன் மெயின்ஸு, குரூப் டூ மெயின்ஸு, இதேமாதிரி திருக்குறள் நிறைய வந்து லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேஜு எல்லாமே நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருக்காங்க சரிங்களா. இதுக்கான கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு மறக்காமல் காமராஜர் யூஸ் பண்ணுங்கள். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் இல்லையா, ஸோ இன்றைக்கி நாளைக்கு லாஸ்ட் டேட், இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா யூஸ் கிடையாது. அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெஃபரல் கோடு மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரெஃபரல் கோடு போட்டால் தான் உங்களுக்கு ஃப்ரீ, அதர்வைஸ் தே வில் ஆஸ்க் யூ டு பே த ஃபீஸ் சரிங்களா. மைண்ட் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.